எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி குலாம் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாக இங்கே ஸ்பெஷல்ஸில் வந்து ஒகேஷன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டில் தான் வந்து குலாம் ஜாமுன்லாம் வாங்குவோம். பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு ஃபேமிலியே சாப்பிட முடியாது. த ஈஸியஸ்ட் வே என்னென்னா, நம்ம வந்து மில்க் பவுடரில் இது குலாம் ஜாமுன் செய்கிறோம். இப்போ இதில் நம்ம பால் பவுடரு, அதில் பட்டர், ஓகே, அன்சால்ட்டட் பட்டர் போட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை போட்டு மைதா மாவு கொஞ்சம் அந்த புடிமா அந்த மாவு வந்து ரவுண்ட் பிடிக்கிறதுக்கு வர மாதிரி நம்ம தண்ணியை லைட் லைட்டாக தொட்டு தொட்டு நம்ம அந்த டோ ரெடி பண்ணிக்கிறோம். அந்த மைதா மாவு போடலன்னா, சம்டைம்ஸ் மைதா மாவு பிடிக்கலனா நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் தான் அதை ஆட் பண்ண போகிறீங்க. இதில் நிறையா போடுறது வந்து மில்க் பவுடர் தான். இதுக்கு ரேஷியோலாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு பால் பவுடர்லாம் போட்டுக்கிறீங்க. ஏன்னா மெயினாக வந்து பால் பவுடரில் தான் செய்கிறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். பட் இட்ஸ் மோர் எக்கானமிக்கல். நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்குற பவுடருக்கும் இதுலேயும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுன்னா நம்ம நிறையா செய்யலாம், அதில் கொஞ்சம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ குலாம் ஜாமுனை ஃப்ரை பண்ணுறோம். அந்த சேம் டைமில் அங்கே நம்ம சிரப்பை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பாட்டில். நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடாதனால ஹாஃப் கப் தண்ணிக்கு ஒரு குவார்ட்டர் கப்பு சுகர் போட்டுக்கிட்டேன். அந்த ஹாட்டாக சிரப்பு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரை பண்ண குலாம் ஜாமுனை அதில் டிப் பண்ணிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அதில் போட்டு வச்சிங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கிட்டா, இது என்னோடய டிப்ஸு, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை செய்யும்போது என்ன பண்ணிட்டேன், அப்படியே போட்டு வச்சுருந்து அது ஊறி உடஞ்சி போய் இப்படியெல்லாம் நல்லாவே இல்லை. ஸோ இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் ஊறினோன்னு நம்மளுக்கு தெரியும்ல, அப்போ பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்துடணும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த டிஷ், இது செஞ்சு பார்த்தா நல்லா தான் வந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாக்கி இருக்கிற பால்ஸ் எல்லாமே இதே மாதிரி பண்ணுறீங்க. இப்போ டிப் சிரப்பு போட்டு வச்சுட்டு அப்புறமா எடுத்து வைக்கிறீங்க. இதில் நம்ம வந்து அந்த சிரப்போடையே சாப்பிட்லாம். அந்த சிரப் வந்து நார்மல் டெம்பரேச்சர் ஆகிட்டோன்னா திருப்பி அதில் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ட்ரை குலாம் ஜாமுனா கூட சாப்பிட்லாம். இப்போ என்னோடய குலாம் ஜாமுன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள், செம சாஃப்ட், வெரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜூஸியாக அப்படியே எவ்வளோ சிறப்பு அப்சர்வ் பண்ணி பார்க்கவே செம்மையாக இருக்கு. காய்ஸ், இது என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த டிஷ் வந்து செம்மையாக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.